வணக்கம் இல்லையே கடவுளூர் டிவி நேருக்கு லட்சுமி நாராயணன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பண்ண ஏழாம் தேதியிலருந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்கும் கும்பராசி ஸோ கும்பராசி வந்து உங்களோட ராசியாதிபதி சனி வந்து பன்னிரெண்டில் இருக்கிறது ஸோ பன்னிரெண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் யாருக்கும் கும்பலக்கணமாக வந்து சனி தசை புத்தி அந்தரங்கம் நடக்கிறவங்களுக்கு வந்து செலவுகள் அதிகம் எல்லாருக்குமே இருக்காது ஓகேங்களா அதை மட்டும் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க மற்றபடி இந்த ஏழரை சனி ஸோ அந்த இதெல்லாம் ஒன்றும் பெருசாக பாதிப்பு வராதுங்க ஏன்னா பன்னிரெண்டு செலவுகள் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் ஜாகரையாக செலவு பண்ணணும் உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நல்லா இருந்தனால ஒன்று பெரிய பாதிப்பை தராது அதுதான் உண்மையான விஷயம் இரண்டாம் இடத்துல வந்து குரு வக்கரமாக இருக்குது இந்த மந்த் எண்டில் வந்து குரு வக்கர நிவர்த்தி ஆகிரும் எல்லாமே பெருந்த லாபங்கள் உங்களுக்காக காத்திருக்கு அதுக்கான முயற்சிகளை இப்பயே போடுங்க எஃபோர்ட்டை போடுறது போட்டோம்னா தான் பெரிய அளவில் ஒரு மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் மூன்றாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ஐந்தில் இருக்குது ஸோ குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்காக நிறைய போராடுவீங்க நிறைய ஒரு முயற்சிகள் இருப்பீங்க ஸோ அதெல்லாமே சிறப்பு தான் அதே நேரத்தில் வந்து வக்கரமாக இருக்கும்போது சில நேரங்களில் வந்து சோர்வு மரம் சி என்ன நடாது இதெல்லாம் பண்ணாலும் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்கிற ஒரு ஃபீலும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த வக்கரம்லாம் ஒன்றும் கொஞ்ச நேரம் தானே அதெல்லாம் நீங்கள் எடுக்கிற முயற்சியை வந்து இன்றையுமே தலைவரடையாதீங்க அதில் வந்து போயிட்டே இருங்க நான்காம் அதிபதி சுக்கரன் நான்காம் அதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு ஒன்பது இருக்குது ஸோ நான்கு ஒன்பதாம் தேதி சுக்கரன் வந்து ரொம்ப சிறப்பான இடத்துல தான் இருக்குது ஸோ ஒன்பது ஆட்சியோட அப்பா அம்மாவுடைய தயவு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் நான்கு கிரகங்கள் கேது சுக்கரன் சூரியன் புதன் எல்லாமே ஒரு நாலு கிரகம் ஒன்றா இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கன்ஃப்யூஷன்ஸ் வரும் ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஐந்தாம் அதிபதி புதன் ஸோ ஐந்து எட்டாம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது அப்பாவுக்கு வந்து திடீர் திடீர்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டி வந்து வந்து போகும் ஸோ அது வந்து தவிர்க்க முடியாதுங்க ஏன்னா எட்டாம் அதிபதி அங்கே அது மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக பண்ணும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் பட் அஸ்தங்கம் ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது அது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா எட்டாம் அதிபதி அஸ்தங்கம் மாறுது ரொம்ப நல்லது ஏன்னா அதோடய பேட் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து கம்மியாகிடும் அது யாருக்கு ரொம்ப மேஜராக பாதிக்கும்னா நீங்கள் வந்து கும்பலக்னமாக வந்து புதன் திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு தான் பெரிய பாதிப்பை கொடுக்கும் மற்றவங்களுக்கு பெருசாக இருக்காது ஸோ அது பெரிய ப்ளஸ்ஸுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏன்னா ஐந்து எட்டாம் அதிபதின்றது வந்து குழந்தைங்க கொஞ்சம் படுத்தும் மேஜராக வந்து குழந்தைங்களுடைய விஷயங்களும் சின்ன சின்ன க மன வருத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஆறாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சனின் பார்வை வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும் இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லி நிறைய அலைச்சல்கள் அதுக்கான ஒரு முயற்சிகள் ஸோ அதெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வெற்றிகரமாக கண்டிப்பாக வெற்றிகரமாக சில பேருக்கு வந்து ஜாபில் வந்து வெளியூர் வந்து மாற்று மாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றமாகி அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏழாம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்குது அதுவும் கொஞ்சம் நீச்சமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நோட்ல வந்து சின்ன சின்ன ஒரு ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஸோ அப்பா மாமனார் இந்த மாதிரி கேட்டகரிலாம் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா வந்து சூரியன் சூரியனுக்கு போது தேவையில்லாத தர்கத்தில் ஏதாவது வார்த்தையை ஓட்டுவாரு அது வந்து நம்மளை காயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதனால் பார்த்துங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து காயங்களை ஏற்படுத்தும் நீச்ச கிரகங்கள் என்றைக்குமே ஒரு சின்ன வடுக்கலை ஏற்படுத்தும் ஜனகால ஜாதகத்தில் வந்து நீச்ச கிரகம் வந்து ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா அந்த பாவம் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அந்த ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு ஸ்க்ராட்ச் இருக்கும் அந்த மனசில் ஸோ அடிக்கடி வந்து அது வந்து நம்மளை படுத்தும் ஓகேங்களா ஸோ அதை வந்து மாற்ற முடியாது எட்டாம்திபதி ஸோ எட்டாம் மதிபதி புதன் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பது ஒன்பது அப்பா கிட்டே பேசும்போது வெளிநாட்டில் இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வந்து தஸ்தாவேஜுகள் டாக்குமெண்ட்டு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுவோம் ஒன்றுக்கு பத்து வாழி யோசித்து அதில் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு சைன் பண்ணுங்கள் ஸோ அது ரொம்ப சிறப்பு மற்றபடி பத்து பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஐஞ்சில் வந்து வக்கரமாக இருக்கும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு ஐந்தாம் அதிப அதிபதி அவன் வரனால வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் இங்கே குபலக்கணமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறதா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கவனமாக ஏன்னா பேராசையில் வந்து நம்ம எதாவது பொருள் நஷ்டம் ஏற்படுவதற்கான இப்போ நிறையா இருக்குது ஸோ பார்த்து நடந்துக்கோங்க பதினொன்றாம் அதிபதி குரு இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மந்த் ரெண்டுக்குள்ளே வந்து வக்கர நிபத்தியான பெரிய லாபங்கள் உங்களுக்கு தான் காத்திருக்கு அதனால் வந்து நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள் பெரிய முயற்சிகள் பண்ணும்போது பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கும் சொல்லிட்டு உங்களுடன் வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்